ஊர்ல ஒரு சாதாரண காவலர ஒருத்தர் அடிச்சார் அனியா ராஜாக்கு பி அடிச்சார் அதுக்கு வந்து வழக்கு தொடர்ந்தாங்களா இங்க இருக்கிற ஒரு ஐபிஎஸ் படிச்ச அதிகாரி இருக்காரு மூணு வருஷத்துல எஸ்பியா போயிருவாரு அவரு நெஞ்ச நிமித்துக்கிட்டு வழக்கு தொடர்ந்துருக்கலாம்ல தனக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களை பாதுகாக்காத டிஎஸ்பி எஸ்பி டிஐஜி ஐஜி டிஜிபி இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்க சட்டத்தை மீண்டும் போங்க தயவு செய்து சட்டத்தை மீண்டும் போங்க நல்ல ஜவமணி ஒன்று சொல்லுவாரு பரமக்குறிச்சி மாயாண்டி கோயில் திடல்ல பேசுற காவலருக்கு கேட்டிருக்கிறேன் எனக்கு 20 வயசு 21 வயசு இருக்கும் காவல்துறை வந்து சேவந்து விட்டது அப்படிம்பாரு வந்து திருச்செந்தூர்ல வந்து அனிதாராஜன் பிஏ அடிச்சாருன்னா அனிதாராஜன் அடிச்சார் அப்ப இங்க இருக்கிற நீ காவல்துறை என்ன செத்து போயிட்டாங்களா நாம 1000 காவல்துறை சண்டை போட்டிருக்கிறோம் வாக்குவாதம் பண்ணி இருக்கிறோம் எந்த காவல்துறை அதிகாரிகளும் நாங்க அனாவசியமா பேசுறது கிடையாது மைப்புக்குரிய எங்களை நாங்கள் குருவாக நினைத்துக் கொண்டிருக்கோம் ராமகோபாலன் அவர்கள் சொல்லுவார்கள் நீ வந்து காவல்துறைய ஒட்டுமொத்தமா ஏசியாச்சு தப்பு பெரிய தப்பு கவர்மெண்ட் அவருக்கு என்னப்பா கொடுத்துருக்கு ஒரு குச்சி தானே கொடுத்துருக்கு துப்பாக்கி எடுத்து சுட்டதான் 1000 கேள்வி கேட்கற குச்சி தானே கொடுத்துருக்கு அந்த குச்சி வச்சு அவன் என்ன பண்ணுவான் தப்பு பண்ண காவல்துறைய பேர சொல்லி பேசு அது யாரா இருக்கட்டு டிஜிபியா இருக்கட்டு யாரா இருந்தாலும் பேர சொல்லி பேசு அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்லியிருக்காரு அந்த வழியில் வந்தவர்கள் நாங்கள் காவலர்கள் எங்களை மாதிரி மனுஷங்க தான் நீங்க என்ன பண்ண முடியும் எங்க மேல வழக்கு தான் போட முடியும் வழக்கு போட்டா 15 நாள் ரிமாண்ட் அதுலயும் தர்மசாலி வந்து என்ன சொல்லிடுறான் எனக்கு அதிர வலிக்கு இதர வலிக்கு சொல்லி கோர்ட்டுக்கு போயிடுறான் யாரு மாதிரி நம்ம கன்னியாகுமரியில ஒரு பாதிரி இந்த நான் மட்டும் பிச்சை பொண்ணியா ஸ்டாலினே ஏசினாரு உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான் நெஞ்சு வலி வந்துட்டு அதனால காவல்துறையை வந்து உயர் கீழ்மட்டத்தில் இருந்து சாதாரண காவலர்களை நல்ல காவலர்கள் அதிக பேர் இருக்கின்றார்கள் யாராவது ஒரு காவல்துறை தப்பு பண்ணியாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா மேலதிகாரிகள் வந்து கண்டிப்பா கூப்பிட்டு கவர கொடுங்க இல்லைன்னா அவங்களை காப்பாத்துறது வந்து உங்களுடைய கடமை இந்த இருக்கிற காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரிகள் இன்னைக்கு சம்பளம் ஜாஸ்தியான சம்பளம் அந்த சம்பளத்தை வச்சு இந்த கீழ் உள்ள காவல்துறை காப்பாற்றுங்கிறது இந்து முன்னணி பணிவான கோட்டிக்கு